அன்பான மாணவர்களே, நாம் சென்ற வகுப்பிலே பல்வேறு வடிவமான கடத்திகள், குறைக்கடத்தி நான் அல்லது இன்சுலேட்டர் என்று சொல்லக்கூடிய காப்பக்கூறுகள், மின்காப்பு பொருள்களினுடைய வடிவங்களுக்கு தந்தாற்போல் அதன் பரப்புகளை அமைந்திருக்க மின்னூட்டங்களின் காரணமாக ஏற்படுகின்ற மின்புலங்கள், அதனுடைய வரைபடங்கள் இவற்றை பார்த்தோம். ஏற்கனவே நாம் நான்கு பார்த்திருந்தோம். இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியான மூன்று அமைப்புகளை பற்றி பார்க்கிறோம். ஒன்று, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ரிங், வளையம், சீரான மின்னூட்டம் பெற்ற ஒரு வளையம் என்பதை நாம் எடுத்துக்கிறோம். அந்த வளையத்தினுடைய ஆரம் ஆறு என்று இருக்கின்றது. அப்பொழுது அங்கே கிடைக்கின்ற நமக்கு மின் புலத்தினுடைய மதிப்பு அதனுடைய அச்சுக்கோட்டு திசையிலே அமைவதாக அமைகின்றது. எக்ஸ் தொலைவில் உள்ள புள்ளியில் இருப்பதை பார்க்கும்போது இஈக்குவல் கே கியூ எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை த்ரீ பை டூ என்று பார்த்தோம். உள்ளீடற்ற அமைப்பாக இந்த வளைய பரப்பு, ஒரு வளையல் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளீடற்றதாக இருக்கிறது. அதனால் அந்த மையப்புள்ளியில் அதனுடைய மின்புல மதிப்பு எப்பொழுதுமே சுழியாக அமையும் என்பது நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், நமக்கு இத்தகைய வாய்ப்பாடுகள் எப்படி வருகின்றன என்பதை ஒவ்வொரு கணக்குகளாக நாம் போட்டு பார்க்க இருக்கின்றோம் என்று. ஆனால் பல்வேறு நிலைகளின் கணக்குகளை போடுவதற்கு இந்த வாய்ப்பாட்டு தன்மை, அடுத்தது இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் இந்த வரைபடங்களை வச்சு இது என்ன வடிவத்தில் இருந்திருக்கக்கூடும் என்பதனை பற்றியெல்லாம் கேட்கும்பொழுது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்கு தான் இந்த தொகுப்பாக எடுத்திருக்கோம். இங்கே கியூ என்பது மொத்த மின்னூ, இந்த வளையத்தில் இருக்கின்ற மொத்த மின்னூட்டம். அடுத்தது எக்ஸ் என்ற தொலைவு ஆன் தி ஆக்சஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி ரிங், இந்த சென்டர்லேருந்து நம்ம எடுத்துக் கொள்ளக்கூடிய தொலைவு. எப்பொழுதுமே இந்த மின்புலமானது இந்த அச்சுக்கோட்டினுடைய திசையில தான் அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த வளைய அப்படிங்கிறதுல இரண்டு பக்கத்துலையும் இருக்கிறதுனால இந்த வரைபடம் அப்படிங்கிறது இருக்கு. மற்ற எல்லா வரைபடமும் பாருங்க, ஒரு பகுதியில மட்டும்தான், நேரச்சு பகுதியில மட்டும்தான், முதல் குவாட்ரன்ட்ல தான் இருந்தது. இது மட்டும்தான் ஒன்று மூணு ரெண்டு குவாட்ரன்ட்லயும் இருக்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது அமைகிறதுனால இருந்தது. இதுல மேக்சிமம் ஃபீல்டுங்கிறது ஆர் பை ரூட் டூ என்ற பகுதியில அமைகின்றது. இது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மதிப்பு. சரி, அடுத்தது ஒரு ஹாலோ, உள்ளீடற்ற கோளமாக இருக்கின்றது. அது கடத்தும் கோளமாக இருக்கலாம், கடத்தாத கோளமாக இருக்கலாம், அல்லது குறைக்கடத்தி கோளமாக இருக்கலாம். அந்த எந்த தன்மை பெற்றிருந்தாலும் ஆர் மச் கிரேட்டர் தென் அல்லது ஈக்குவல் டு கேட்டலாக். ஆர் என்பது என்ன? இந்த கோளத்தினுடைய ஆரம் இங்கே கொடுத்துருக்கோமே, அதே தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஆர் என்பது தான் அந்த மையப்புள்ளியிலேருந்து இருக்கக்கூடிய தொலைவு. அப்ப நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தொலை, இது வந்து அலகு வெக்டர் அந்த திசையினை குறிப்பதற்காக. இந்த ஆர் என்பது இந்த மையப்புள்ளியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தொலைவு, அது இந்த ரேடியஸை காட்டிலும் அதிகமாக இருந்தது என்றால் இ என்பது கே கியூ பை ஆர் ஸ்கொயர் என்பதாக அமைகின்றது. இது அலகு வெக்டர், ஏனென்றால் இதெல்லாம் வெக்டர்ல இருக்கக்கூடியதுனால. இப்ப என்ன, ஆனா இதனுடைய மையப்புள்ளியில பார்க்கும்போது உள்ளீடற்ற கோளமா இருந்தா அந்த மின்புலம் என்ன இருக்கும்? சுழியாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். இங்க நல்லா பாருங்க, கேட்டல் ஆர் என்பது இந்த கோளப்பரப்பினுடைய ரேடியஸ் ஆரம். இது வெக்டர் ட்ரான் ஃப்ரம் சென்டர் ஆஃப் த ஸ்பியர் டு த பாயிண்ட், எந்த புள்ளிக்கு வாழ்கின்றோமோ அது. ஸ்பியர் ஆக்ட்ஸ் லைக் எ பாயிண்ட் சார்ஜ் பிளேஸ் இன் தி சென்டர் ஃபார் பாயிண்ட்ஸ் அவுட் சைட் த ஸ்பியர். இது இப்படி இருந்து இதுக்கு வெளியில இருக்கக்கூடியதான் மின்னோட்டங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா, இது இத்தனையும் சேர்ந்து ஒரு புள்ளி மின்னோட்டம் போன்றே செயல்படுகின்றது. அடுத்தது இந்த மின்புலமானது இட் ஆல்வேஸ் அலாங் தி ரேடியல் டைரக்ஷன், அதனுடைய அச்சு பகுதியில தான் செயல்படுகின்றது. ரேடியல் டைரக்ஷன் அப்படின்னா எந்த ரேடியஸ்ல நம்ம எந்த திசையில கண் இப்படி கன்சிடர் பண்ணா இந்த திசையிலேயே, இந்த திசையில பண்ணா இந்த திசையிலேயே. அடுத்தது இந்த கியூ என்பதனுடைய மதிப்பு எதை கொண்டு அமைக்கப்படுகின்றன? இந்த சிக்மா என்ற சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை கொண்டு, சிக்மா இன்டூ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர். இது உங்களுக்கு நல்லா தெரியும், புறப்பரப்பினுடைய ஒரு கோளத்தினுடைய பரப்பினுடைய அளவு. அப்ப சிக்மா என்பது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொன்னா ஓரளவு பரப்பிற்கான மின்னூட்ட அடர்த்தி என்று எடுத்தால், அதை கியூ என்பது மொத்தமாக ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்னால டோட்டல் சார்ஜ் என்பதை நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். இங்கே நமக்கு இந்த ஆர் என்ற தொலைவில் இருக்கும் பொழுதிலும் இது சுழி மதிப்பாகவே அமைகின்றது. ஆருக்கு மேலே இவ்வாறு தொடர்ச்சியாக, ஏன்னா பை ஆர் ஸ்கொயர் என்பதனால இந்த வடிவத்தில் இந்த பரபோலிக் பரவளைய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் முதல் இதுலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தன்மையை பாருங்கள்,
அடுத்தது என்ன யூனிஃபார்ம்லி சார்ஜிங் அ நான் கண்டக்டிவ் ஸ்பியர் அப்படின்னு சொன்ன இன்சுலேட்டிங் மெட்டீரியல் எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பரப்புல இவ்வாறு அமைந்திருக்கு இந்த மின்னூட்டங்கள் அதுலேருந்து இவ்வாறு மின் புல விசை கோடுகள் தெரிகிறது அப்படி இருந்தனா இங்கேயும் ஆர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஆர் என்னும் பொழுது இ ஈக்குவல் டு கியூ கே கியூ கே என்றதுனால் எடுத்துலாஞ்சிடும் ஆர் ஸ்கொயர் ஆர் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதே அமைப்புகள் தான் இருக்கு ஆனால் இங்கே பொறுத்தவரையிலும் கியூனுடைய மதிப்பு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி பருமன் அடர்த்தி என்று நம்ம பார்க்குறோம் ரோ என்று அப்போ ஃபோர் பை ஆர் கியூப் என்பது அதனுடைய பருமனை குறிக்கக்கூடிய இங்கே பரப்பை குறிக்கக்கூடியதாக இருந்தது அதனால ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் என்று எடுத்தோம் இங்கே ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் என்பது அதனுடைய பருமன் அளவாக இருக்கின்றது அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இன்சைட் த ஸ்பியர் இ ப்ரொபோஷனல் டு ஆர் என்றும் இ ப்ரொபோஷனல் டு ஒன் பை ஆர் ஸ்கொயர் என்ற அவுட்சைட் த ஸ்பியராகவும் இருக்கக்கூடியதாக இந்த அமைப்பு ஏற்படுகிறது இது இன்சுலேட்டிங் மெட்டீரியல் சாலிடு அதாவது திண்ம பொருளாக இருக்கும் பொழுது ஹாலோ இல்லை ஹாலோ வரந்தால் உள்ளுக்குள்ளே ஜீரோவாக இருந்திருக்கும் இது திண்ம பொருளாக இருக்கிறதுனால இந்த இதில் இன்சைட் த ஸ்பியர் இ ப்ரொபோஷனல் டு ஆர் அப்போ ப்ரொபோஷனல் டு ஆர்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் என்ற வடிவத்தில் வர்றதுனால ஸ்ட்ரெயிட் லைனாக வர்றது இங்கே கோடு இதுக்கு அடுத்தது ஒன் பை ஆர் ஸ்கொயர் என்ற இதில் போகிறதுனால இவ்வாறு அமைப்பு வருது ஆக இந்த வரைபடத்தினுடைய வேறுபாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பாடுகள் எப்படி அமையுங்கிறது தெரியும் இதில் இந்த மதிப்பானது நமக்கு எப்படி கிடைக்கின்றது ஆர் என்ற தலைவில் இந்த பெரும மதிப்பானது கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஆக இந்த மூன்று வடிவங்கள் மற்றும் ஏற்கனவே கொடுத்த நான்கு வடிவங்கள் ஒரு மெல்லிய கம்பி அடுத்தது ஒரு மெல்லிய தகடு என்பதனை பார்த்தோம் ஒரு புள்ளி மின்னூட்டம் என்பதனை பற்றி பார்த்தோம் அடுத்தது ஒரு பருமனான தகடு என்பதனை பற்றி பார்த்தோம் இந்த அமைப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஏழு அமைப்புகளையும் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த அமைப்புகளை அடிக்கடி பார்த்து இந்த வரைபடங்களை மனதில் வச்சுட்டு இப்படி இருந்தால் இது எது என்ன அதுக்கு உண்டான வாய்ப்பாடுகள் என்ன எல்லா இடத்துலையும் இந்த மின்புலம் மதிப்புக்கு உண்டான அலகு என்னவாக இருக்கும் நியூட்டன் பெர் கூலும் என்பதாக இருக்கும் இது வெறும் வெக்டர் மதிப்பு என்பதனை நீங்கள் எப்பொழுதுமே மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் மிக முக்கியமாக நான்கு கணக்குகள் இந்த மின்புலம் சார்ந்த கணக்குகளை போட இருக்கின்றோம் ஏன்னா அந்தந்த பகுதியில் கணக்குகள் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த நீட் போன்ற தேர்வுகள் எல்லாம் அவங்க வந்து நாலு நாலு சாய்ஸஸ் கொடுத்து இது பண்ணக்கூடியிருக்கும் இந்த பகுதிகளில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி பகுதிகளில் மிக அதிகமான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் ஃபார் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எளிமையாக இருக்கிறப்ப தோணும் அது அது ஆனால் அந்த அவன் வச்சிருக்கிற சூட்சமம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் வெவ்வேறு விதமான மாதிரிகளை நம்ம எடுக்கிறோம் இங்கே இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன காரணத்தினால கான்செப்சுவல் லேர்னிங் கருத்தாக்கம் மற்ற படிப்பு அப்படிங்கிறது என்ன சும்மா புத்தகத்தை பக்கம் பக்கமாக பிரித்து பிரித்து பார்த்துட்டு அது அவ்வளோதானே இந்த கேள்விக்கு இந்த பதில்னு பத்தாவது வகுப்பு வரையிலும் நம்ம எப்படி படிச்சுட்டு இருந்தோமோ ஏன்னா நிறைய மாணவர்கள் என்கிட்ட இருந்த மாணவர்களில் பார்த்துருக்கேன் பத்தாவதுல நான் 95 மேலே மார்க் வாங்கியிருக்கேன் சார் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அதனால எனக்கு ரொம்ப நல்ல சயின்ஸ் வரும் மேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பசங்க மனப்பாடம் பண்ணி வாங்கக்கூடிய ஏன்னா அந்த ஏன் எதற்கு அப்படிங்கிற சாதாரணமான கேள்விகள் வாட்டு வென்னு ஹவு இதில் இந்த ஹவு என்பது ஒய் என்பது கேட்கும்போது அவன் தடுமாறும் அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன் இப்போ ஒரு கவனிங்க அன் எலக்ட்ரான் இனிஷியலி அட்ரஸ்ட் இனிஷியலி அட்ரஸ்ட் தொடக்கத்தில் அது நிலையாக இருக்கிறது ஃபால்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஃபால்ஸ் எ டிஸ்டன்ஸ் 1.5 சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர்ல எல்லாம் கொடுத்தா கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும் 10^-2 போட்டு இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ எலக்ட்ரான் அப்படின்ன உடனே நமக்கு அதனுடைய மின்னூட்ட மதிப்பு 1.6 × 10⁻¹⁹ கூலும்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஆஃப் மேக்னிடியூட் அந்த மதிப்பு என்ன சொல்லியிருக்கு மேக்னிடியூட் 2 × 10⁴ நியூட்டன் பர் கூலும் இது அழகாக அப்படியே கொடுத்துட்டோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மதிப்பு என்ன கேட்டுக்கா பாருங்க ஃபைண்ட்
the time taken by the electron to fall this distance. இந்த வார்த்தைகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். சார் இப்ப கொடுத்த நம்ம உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அமைப்பை ஒரு பணமா நம்ம போட கத்துக்கிட்டா ரொம்ப சுலபமா போட முடியும். என்ன சொல்றா, ஒரு மின் புலம் இருக்கு ரெண்டு தகடுகளுக்கு இடையில. அப்ப இங்க ஃபாலிங் அப்படின்னா எலக்ட்ரான் இங்க இருந்து கீழே விழுதுன்னு வச்சுங்க. அப்ப இது எந்த சார்ஜ் இருக்கு, மைனஸ்ல இருக்கு எலக்ட்ரான். அப்ப இது கீழே விழணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, இந்த இடத்துல தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்ப இந்த பிளேட் எப்படி இருந்திருக்கும், மைனஸ் இருக்கக்கூடியதா இருந்திருக்கும். அப்ப இதனுடைய விசை கோடுகள் எப்படி இருந்திருக்கும், இந்த முறையில இருந்திருக்கும். இப்படி நம்ம வந்து ஒரு படத்தை வந்து போட தெரிஞ்சுக்கணும். இத போட்டுட்டாதான் நமக்கு தெரியும் இப்படி வர்றது ஒரு விசையில வர்றது, இது எவ்வளவு தொலைவு வந்திருக்கு அப்படின்னு அவன் கொடுத்திருக்கான். அப்ப இந்த ஈனுடைய மதிப்பு, இந்த மதிப்பு என்ன அப்படிங்கறதே அவன் கொடுத்திருக்கான். இந்த இடத்துல ஈ மதிப்பு கொடுத்திருக்கான், இது விழக்கூடியது ஈ கொடுத்திருக்கான், நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, கீழிருந்து மேலாக இருக்கு. எலக்ட்ரான் இங்க வர்றது மேலிருந்து கீழாக வருகின்றது. இந்த அமைப்பை தான் நம்ம வந்து பார்க்கணும். சரி சார், அப்ப இந்த ஆக்சலரேஷனுடைய மதிப்பு என்னன்னு இருந்திருக்கும்னா, என்னன்னு இருந்திருக்கும், நமக்கு எஃப் ஈக்குவல் டு எம் தான வாய்ப்பாடு தெரியும். அப்ப எஃப்ங்கிறது என்ன, இங்க இ அதாவது மின்புலம் அப்படிங்கிறது ஓரளவு மின்னூட்டத்துக்கு, இங்க மின்னூட்ட மதிப்பு இ, அதனால இஇ டிவைடட் பை எம் என்பது நமக்கு என்ன கிடைக்கின்றது அப்படின்னு பாக்குறோம். இந்த முடுக்கத்தின் மதிப்பை கொடுக்கும், அந்த எலக்ட்ரான் பெற்ற முடுக்கத்தின் மதிப்பு. இதுல இருந்து டைம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு சாதாரணமா முடுக்கம் இருக்கு, விசை இருக்கு, நிறை இருக்கு, இதெல்லாம் இருந்ததுனாலே நமக்கு தொலைவு ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர் அப்படின்னு தானே வாய்ப்பாடு தெரியும். இங்க பாருங்க, இந்த ஃபால் அப்படின்னா ஃப்ரீ ஃபால். அப்ப யூனுடைய மதிப்பு என்ன ஆயிடுறது, சுழி. அப்ப எஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ டி ஸ்கொயர் என்பது இருந்தா இந்த ஏ மதிப்பு தெரியும், எஸ் மதிப்பு தெரியும். அப்ப டி மதிப்பு கண்டுபிடிக்கலாம கூடாது. இதுதான் நான் சொல்றேன் கருத்தாக்கம். அதாவது ஒரு கணக்கை போடுறது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே படிப்படியா நம்ம போட்டுட்டு வரணும். அப்ப இந்த மதிப்பு படி டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் ஏ டிவைடட் பை எஸ் தானே போடுவீங்க. அப்ப டி ஈக்குவல் டு என்னன்னு போடலாம் நம்ம, ஆஃப் ஏ பை எஸ் பவர் ஒன் பை டூ. எல்லாத்துக்கும் மதிப்பை கண்டுபிடிச்சா நாளை பெருக்க வேண்டியது தானே. இந்த எஸ்ன்னு வச்சுக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸை வந்தால் கொடுத்துருக்கானே அந்த மதிப்பை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்க நல்ல கவனிங்க, இந்த சப்ஸ்டிடியூஷன் பகுதியை சரியாக போடுங்க. இந்த மதிப்பில் என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப டி இந்த இடத்துல டி ஸ்கொயர் என்னன்னா, இந்த டூ இங்க அதை இங்க போகும் இல்லையா, டூ எஸ் கிடைக்கும் இல்லையா, டிவைடட் பை ஏ அப்படின்னு தானே கிடைக்கும். அப்ப டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எஸ் டிவைடட் பை ஏ. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்டு எஸ்ஸோட மதிப்பு என்ன இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு, 1.5 பத்தின் அடுக்கு மைனஸ் 2, ஏன்னா மீட்டரை மாற்றணும்னு சொல்லுது. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு, இந்த ஏயோட மதிப்பு இஇ பை எம். இஏயோட மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு தெரியும், 9. நல்லா தெரியும் இல்லையா, இந்த இந்த மாசு மதிப்பு. இந்த ஏ கீழே வரும்போது இஇ மதிப்பு இங்கே வரும். இப்போ இந்த இடத்துக்கு இன்னொரு எழுதுறேங்க, 2s மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் டிவைடட் பை இஇ அப்படின்னு தானே எழுதுவோம். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்ன, 9.11 × 10⁻³ அப்படின்னு கிலோகிராமில் தெரியும் நமக்கு. டிவைடட் பை இந்த இயோட மதிப்பை என்ன கொடுத்துருக்கான், 2 × 10⁴.
இந்த e ஓட மதிப்பு என்ன 1.6 10 அடுக்கு மைனஸ் 19 இந்த மதிப்புல போட்டோம்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கிறது 2.9 into 10 அடுக்கு மைனஸ் 9 இது என்ன அலகுல இருக்கு செகண்ட் நானோ செகண்ட் அப்படினு சொல்றாங்க இல்லையா 2.9 நானோ செகண்ட் இங்க எழுதி இது விளையறதுக்கு உண்டான காலம் என்னன்னு இதுல எங்க தப்பு வரும் எங்க இது வரும் இத பார்த்த உடனே டைரக்டா சப்ஸ்டிட் பண்றதுக்கு டி ஸ்கொயர் அப்படினு இன்டர்பிரேட் போடாம நம்ம இத அழிச்சு எழுதணும் ஞாபகத்தா உங்களுக்கு அந்த தன்மைகளை கவனிச்சீங்க இந்த மதிப்புல இருந்து இவற்றை கண்டுபிடிக்க முடியும் சரி அடுத்து ஒரு ஒரு கணக்கு பாப்போம் இந்த கணக்குகள் எல்லாம் எளிமையான கணக்குகள் q equal to n e என்பதோ f equal to e என்பதை கொண்டு நம்ம e e என்று எடுக்கிறோம் e equal to f by q என்பதை கொண்டோ நம்ம பார்த்தது இங்கே நம்ம முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா கொடுத்திருக்கிற கணக்கை ஒரு படமா நம்ம மனசுல கற்பனை செஞ்சு அந்த மதிப்பை எவ்வாறு நம்ம எடுத்துக்கொள்கின்றோம் அதாவது ஏதோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய அந்த இயக்க சமன்பாடுகள் கேள்வியில தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது எந்த இடத்துல இயக்கம் இருந்தாலும் நமக்கு அவற்றை தான் பயன்படுத்துகின்றோம் அடுத்து ஒரு கேள்வி பாருங்க இதே மாதிரி எ சார்ஜ் கியூ எ சார்ஜ் கியூ இஸ் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஒரு மின்னோட்டம் ஒரு பிளேஸ் அட் தி சென்டர் ஆஃப் த லைன் joining two point charges புள்ளி மின்னூட்டங்கள் ரெண்டு புள்ளி மின்னூட்டங்கள் இருக்கு சமமா பிளஸ் கியூ அண்ட் பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூன்னு ரெண்டு புள்ளி மின்னூட்டங்கள் இருக்கான் அதை சேர்க்கிற கோட்டினுடைய மைய புள்ளியில இந்த கேப்டல் கியூங்கிற சார்ஜ் வச்சிருக்காங்க அவனே படம் கொடுத்துட்டான் பிட்வீன் என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எடுத்து இந்த ரெண்டு புள்ளியில பிளஸ் கியூ பிளஸ் கியூன்னு ரெண்டு சார்ஜ் இருக்கு இதனுடைய மைய புள்ளி இருக்கு அதாவது இங்கேருந்து எக்ஸ் தொலைவு இந்த புள்ளியிலேருந்து இது எக்ஸ் தொலைவு அதுதான் அர்த்தம் இங்க கியூ என்ற சார்ஜ் இருக்கு எல்லாம் நேர்மின்னு ஏன்னா அவன் எது மின்னோட்டத்தை பற்றி சொல்லலை இப்போ எப்படி கியூ பை கியூ வேல்யூ கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த கியூக்கும் இந்த கியூக்கும் நடுவில் ஒரு விசை இருக்கும் இந்த கியூ இந்த கியூக்கள் மேல ஒரு விசை ஏற்படுத்தும் இந்த ரெண்டு என்ன இருக்கணும் அந்த நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த மதிப்பு ஈக்குலிபிரியத்தில் அது எப்போ சமநிலையில் அமைகின்றதோ அந்த தன்மையை நம்ம பார்க்கணும் அப்ப இந்த விசைகளை நம்ம வந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இது எதிரின விசையா இருக்கும் அப்ப எதிரின விசையா இருக்கு அப்படின்னா இந்த கியூ இன்டு ஸ்மால் கியூ அந்த விசைகளுக்கு இடையில செயல்படுத்தக்கூடியது 1/4πε0 கியூ இன்டு கியூ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா இது எந்த புள்ளி கூட எவ்வளவு தூரத்தில் இருக்கு எக்ஸ் தொலைவில் இருக்கு அப்ப எப்ப சமநிலையில் இருக்குன்னா இவை ரெண்டுத்துக்கு இடையில உள்ள விசை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அது எதிர் திசையில வரக்கூடியதா இருக்கணும் அவை நேர்மின்னூட்டங்களாக இருக்கிறதுனால எப்படி இருக்கும் எதிர்ப்பு விசையாகவும் இருக்கும் இதுக்கும் அப்படிதான்
அப்ப நிகர விசை அப்படினு பார்க்கும்போது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி ஃபோர்சஸ் அப்படினு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த q டிவைடட் பை q டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 நல்ல கவனிங்க இந்த q க்கு இந்த q குள்ள தொலைவு என்ன 2x அப்ப 2x ஹோல் ஸ்கொயர் இந்த மொத்த நிகர மதிப்பு சுழியாக அமைய வேண்டும் எதுக்கு ஈக்விலிபிரியம் ஃபார் ஈக்விலிபிரியம் இதுதான் இங்க கண்டிஷன் எப்ப இந்த மதிப்பு வந்துச்சோ இங்க பாருங்க ஒரு q க்கு இந்த q அடிபட்டு போயிடு இந்த 4 பை எப்சிலான் 0 க்கு இந்த 4 பை எப்சிலான் 0 அடிபட்டு போயிடு அப்ப இதுல x ஸ்கொயர் இருக்கு இந்த மதிப்பு என்ன ஆகும் 4x ஸ்கொயர் னு போயிருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த x ஸ்கொயர் மதிப்புக்கு இந்த x ஸ்கொயர் மதிப்பு போயிடுச்சு அப்ப பாக்கி நமக்கு தேவை என்ன q டிவைடட் பை q ஈக்குவல் டு என்ன அப்படினு கிடைக்கின்றது அப்படிን கேட்டா இந்த மதிப்பு அப்படியே இந்த சைடுல தானே போகணும் அப்படி போனா தானே நமக்கு எடுக்க முடியும் இது ஜீரோன இருக்கிறதுனால இது இப்படி போய் ஏனா ஒரே டைரக்ஷன்ல வச்சு பார்க்க முடியாது அப்ப இத ஈக்குவல் டு னு பண்ணி இந்த ஜீரோவை எடுத்தோம்னா மைனஸ் னு கொண்டு வந்திருப்போம் அப்ப மைனஸ் 1/4 அப்ப தானே அடிக்க முடியும் அப்ப q by q ஈக்குவல் டு மைனஸ் 1/4 இதுதான் நமக்கு விடையாக ரொம்ப சுலபமானதுதான் பாக்கிறதுக்கு ஆனா இந்த ஈக்குவலிபிரியத்துல இந்த விசைகள் எவ்வாறு வருகின்றன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இந்த கணக்குகள்லாம் அடிக்கடி பெரிய பெரிய முக்கியமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அவங்க அந்த செக் பண்றது என்ன அப்படினா உன்னோட நியூமரிக்கல் எபிலிட்டிங்கிறது இல்ல உனக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சு படிச்சிருக்கியா அப்ப நடுவுல ஒரு மின்னோட்டம் கொடுத்தா இது இந்த சைடுலயும் ஒரு விசையை செயல்படுத்துறது அந்த சைடுலயும் ஒரு விசையை செயல்படுத்துறது அந்த புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையில உள்ள விசையினுடைய மதிப்பு கூலும் விதியில கிடைச்சதுனாலும் அந்த இடைத்தரவை சரியா பயன்படுத்தி நம்மளால இந்த மதிப்பை கண்டுபிடிக்க முடியறதா சரி அடுத்த கேள்வி பார்ப்போம் அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க The tracks of இது பாருங்க முக்கிய அழகான கேள்வி The tracks of three charged particle மூணு charged particle ABCD ABC னு எடுத்துக்காங்க three charged particles மின் புலம் தானே அப்படின்னு பாக்குறோம் ஆனா அதுல எப்படிலாம் கேட்க முடியும் பாருங்க in A uniform electric field, சீரான மின்புலத்தில் uniform electrostatic field, நிலை மின்னியல் புலம் electric field, electrostatic field, இந்த பாடம் பூரா அதேதான் are shown படத்தில் காமிச்சிருக்காங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் which particle நல்ல கவனிச்சிங்க which particle ABCங்கற மூணுல எது particle has the highest charge to mass ratio charge to mass ratio அந்த மின்னூட்டத்துக்கும் நிறைக்கும் எந்த ஒரு புள்ளி துகளுக்கு அமைப்பு இருக்கின்றது இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இது ஒரு மின்புலம் இந்த மின்புலத்துல இதெல்லாம் பிளஸ் னு இருக்கட்டும் இதெல்லாம் மைனஸ் அப்படினு இருக்கட்டும் இப்போ இதுல மூன்று கோடுகள் இப்படி வருகின்றது வந்து எப்படி செய்யுங்க எப்படி வருகின்றது இந்த துகளை ஏ என்றும் இந்த துகளை பி என்றும் இந்த துகளை சி என்றும் சொல்றாங்க இப்படி இந்த புலத்துல வருகின்றது இதுதான் அவன் கொடுத்திருக்கிற படம் இப்படி வந்து இது இப்படி போகின்றது இது வந்து இப்படி போகின்றது இது வந்து இப்படி போகின்றது அவன் உனக்கு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்கான் இது எக்ஸ் அச்சு இது ஒய் அச்சு
போய் எச்சில் போடுதா எக்ஸ் எச்சில் போடுதா நேராக போடுதா இதை காமிக்கிறதுக்காக இந்த படம் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த படத்தை இப்போ நம்ம இந்த படத்தை கொண்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இது பாசிட்டிவ் பிளேட்டு இது நெகட்டிவ், இது நேர்த்தன்மை இது தெரியுதுன்னு. அப்போ இந்த நேர்த்தன்மை தகடை நோக்கி போகிறதுனா இந்த பார்ட்டிக்கல்லாம் என்னவாக இருக்கும், இதுவும் நெகட்டிவ் பார்ட்டிக்கல் இதுவும் நெகட்டிவ் பார்ட்டிக்கல், இது முதல்ல நமக்கு தெரியாது. அடுத்தது இதுவும் இதுவும் போகும்போது இது என்ன பார்ட்டிக்கலாக இருந்திருக்கும், இது பாசிட்டிவ் பார்ட்டிக்கல் நேர்மின் தன்மை கொண்டது. ஏன்னா எதிர்மின் தகடை நோக்கி மின் குலத்தில் இவ்வாறு செல்கின்றது அந்த தகடை நோக்கி, அப்போ இது இவ்வாறு செல்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பகுதியில நம்ம என்ன எப்பொழுதுமே இவற்றுக்கு இடைத்தளவு அப்படி பார்த்தா நேரடியா வந்துட்டு இருக்கிறது. இந்த புலத்தின் காரணமாக இந்த அமைப்பு ஏற்படுகின்றது, நேரா வந்தது எப்படி. இப்ப என் தாம்சன் சோதனை இதுல எல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, இதே மாதிரியான தன்மை வரும். அப்ப நிலை மின்புல ரெண்டு தகடுகளுக்கு இடையில வரும்போது எப்படி அப்படிங்கறது இதை வச்சுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஒய் அச்சுல வரக்கூடியது இந்த ஒயில வரக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவை ஹெச் அப்படின்னு எடுத்துப்போம். ஏற்கனவே சொன்னேன் S equal to UT plus half AT square என்ற வாய்ப்பாட்டில் U என்பது என்னது சுழியாது half AT square, இதுதான் நமக்கு இங்கே இருக்கக்கூடியது. நமக்கு இந்த ஹெச்சினுடைய மதிப்பு half A அப்படிங்கிறது என்ன, Q என்பது மின்னூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, E என்பது மின்புலம்னா இதுதான் விசை, இதுதான் என்ன MA. அப்ப Aனுடைய மதிப்பு மட்டும் என்ன QE divided by M, போன கணக்கில் இது பார்த்தோம் இல்லையா, அதை ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு தான் இதையும் எடுத்திருக்கோம். அப்ப QE divided by M into T square என்பதாகத்தானே நம்ம எடுத்திருக்கோம். அப்ப H proportional to Q by M என்று கிடைக்கிறது இல்லையா. அவன் என்ன சொல்றான், இந்த மூணு புள்ளியில எதனுடைய highest charge to mass ratio. இப்ப பாருங்க இதனுடைய விலகலை காட்டிலும் இந்த H இந்த உயர்ச்சியில இது பெற்ற விலகலை காட்டிலும் இதுல கிடைச்சிருக்கக்கூடிய விலகல், இப்ப இந்த இடத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய H, இந்த இடத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு கிடைச்சிருக்கிற விலகலை காட்டிலும், இந்த இடத்துல பார்த்தா இதுக்கு கிடைச்சிருக்கிற விலகல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. அப்ப ஹெச் ப்ரொபோர்ஷனல் டு கியூ பை எம்னா இந்த சி துகளுக்கு தான் என்னவா இருக்கு அதிகமான ஹெச் மதிப்பு இருக்கு, படத்துல இருந்தே தெளிவா தெரியுது. எனவே நம்ம என்ன சொல்றோம், சி என்ற துகள்னா ஹையஸ்ட் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. எப்படின்னா இதுல கொடுக்கும்போது ஏ பி சி ஏயும் பியும் அப்படின்னு கொடுத்துருப்பான், நம்ம என்ன எழுதணும் சி என்பதற்கு அப்படின்னு எழுதணும். ஆக இந்த இந்த அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் சற்று வேகமாக பார்ப்போம், இன்னும் இரண்டு கணக்குகள் இருக்கிறது. அந்த கணக்குகளும் நம்ம பார்த்து முடிச்சுவோம். இன்றைய தினத்தில் சிறிய சிறிய கணக்குகளாக இருந்தால் கூட அந்த கருத்தாக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு இவ்வளவு நேரம் ஆகின்றது. இன்னும் சற்று வேகமாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா நிறைய கணக்குகள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். இந்த இந்த கணக்கு பாருங்க, ரொம்ப எளிமையான கணக்காக எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்கொயர் படத்தை வச்சே சொல்கிறேன், மைனஸ் 4 மைக்ரோ கூலும் அப்புறம் 3 மைக்ரோ கூலும், இங்க மைனஸ் 4 மைக்ரோ கூலும் இங்க 3 மைக்ரோ கூலும், அதாவது ஏ பி சி டின்னு ஒரு ஸ்கொயர் ஒரு சதுரம் எடுத்திருக்காங்க. இந்த ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் தூரவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இதனுடைய மைய புள்ளியில் ஓ என்ற புள்ளியில் என்ன சொல்லியிருக்கான், ஒரு மைக்ரோ கூலும் இருந்ததுன்னா அதனுடைய நிகர மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறேன். அதை பார்த்த உடனே பதில் எழுது என்ன அப்படின்னா, இந்த டயகனலாக பாருங்கள், இது 3 மைக்ரோ கூலும் இது 3 மைக்ரோ கூலும் ரெண்டு இந்த புள்ளியில் சுழி விளைவினை ஏற்படுத்தும்.
இது மைனஸ் 4 இது மைனஸ் 4 அதனால அதுவும் சுழி விளைவினை ஏற்படுத்தும் அப்ப நிகரமான புரியுதா the force that is placed at the center of the charge அப்படினு பாக்கும்போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் சுழி மதிப்பு 0 சில கணக்குகள் எப்படி தான் ஊர் பெயரா கொடுத்துறோம் படத்தை பார்த்து நோ போட்ட உடனே நோ ஏதோ இருக்கே அவன் 10 சென்டிமீட்டர் தான் வேற கொடுத்துருக்கானே அது இரிலவெண்ட் நமக்கு தேவையில்லை இதை பார்க்கும்பொழுது சதுரம்னு சொல்லியிருக்கான் இதனுடைய புள்ளின்னு பார்க்குறான் இப்போ இந்த தொலைவு சமம் அப்ப விசை சமம் அப்ப அதனால ஒன்றை ஒன்று கேன்சல் பண்றது அதே போல இங்கேருந்து இந்த அமைப்பை பார்க்கும்பொழுது ஒன்றை ஒன்று கேன்சல் பண்றதுனால இந்த மதிப்பு என்னவாக இருக்க முடியும் சூரியாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் சரி அடுத்து ஒரு கணக்கு எளிமையாகவும் இருக்கும் புள்ளி மின்னூட்டங்களை வச்சு கணக்குகள் கேட்கும் பொழுது ஏதோ படம் கொடுத்துருக்கானே இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானே பார்க்க வேண்டாம் இது ஒரு முக்கியமான கணக்கு கவனிங்க a cup contains 250 grams of water எப்படிலாம் கணக்கை இதிலேருந்து மாற்ற முடியும்னு பாருங்க ஹையர் திங்கிங் ஸ்கில் இதுதான் முக்கியம் இந்த அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் ரொம்ப முக்கியம் அப்ப மீண்டும் மீண்டும் பல வகையான அமைப்புகளில் இதை பார்க்கும் பொழுது இந்த கருத்தாய்வு நமக்கு நன்றாக தெரிகின்றது இங்க கவனிங்க ஃபைண்ட் த டோட்டல் Positive charge present in the cup of water. Apply the question at the beginning. What are the connectors? Yen and Ellen, I'm telling you, first, what are the solution? The water அப்படினா H2O H2O அப்படினு சொன்னா இதுல எவ்வளவு புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் இருக்குனா இதுல 2 இதுல 8 8 2 10 10 பிளஸ் 10 மைனஸ் 10 எலக்ட்ரான் 10 புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் வெச்சிரலாம் அது புரோட்டான் எலக்ட்ரான் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு 1.6 into 10 இன் அடுக்கு மைனஸ் 19 கூலும் சார்ஜ் இருக்குங்கிறது தெரியும் சரி சார் 250 கிராம் இருக்குனாக்க எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நம்ம பார்க்கணும் அப்ப மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் H2O அப்படிங்கறத பார்த்தா 16 + 2 நான் வேற